ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரிச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இஃப்தியார் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக நோன்பு கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் எதுவும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலே அப்படின்னு நினைக்கும் போது இந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பருப்போ இல்லை வேறு எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்னால் இந்த ரெசிபிக்கு இது தான். இப்போது இந்த தண்ணியில் இந்த பிரெட்டை ஒவ்வொன்றா நல்லா நினச்சி நம்ம பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ப்ரெட்டை நல்லா தண்ணியில் புழிஞ்சு விட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் ரெசிபி இஃப்தியார் டைமில் ரொம்பவே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கூட ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்டையும் தண்ணியில் போட்டு நினச்சி இதே மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மல்லி இலை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம அந்த ப்ரெட்டில் புழிஞ்ச அந்த தண்ணியே இருக்கும், அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். வேர்க்கடலை எதுக்கு சேர்க்குறோன்னா, பருப்பு சேர்க்குறது இல்லைங்கிறதால வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கடையில் வாங்கின நார்மலான இடியாப்பம் மாவு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த ப்ரெட்டுக்கு இந்த அளவு சரியான அளவாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா உருட்டி வச்சு தேவையான அளவு பால்ஸ் எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் இதே மாதிரி தட்டி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்நாக்ஸை. குட்டீஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் உள்ள சீக்கிரம் வேகாது, வெளியில் மட்டும் கரைஞ்சிடும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான் ஈஸியான இந்த இஃப்தியார் ஸ்நாக்ஸை மயோனைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்னு. இதை அப்படியே மயோனைஸ் கெட்சப் எது கூடையும் சர்வ் பண்ணலாம், இல்லை நோன்பு கஞ்சி கூட சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமே நோன்பு கஞ்சி எப்படி செய்யலான்ங்கிற வீடியோ நம்ம சேனலில் வரும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த வேர்க்கடலை கூட கடித்து சாப்பிட்றதுக்கு உண்மையான பருப்பு வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.